வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் விஷாணி. இந்திய பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை தற்போது இணையத்தில் பதிவேற்றம் செய்வதில்லை என்று இந்திய முன்னாள் பொது தணிக்கையாளர் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய முன்னாள் பொது தணிக்கையாளர் ராஜீவ் மெக்ரூசி கடந்த வெள்ளிக்கிழமையுடன் தமது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதற்கு ஒரு தினத்துக்கு முன் அவர் இந்திய ஆங்கில பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் அந்த விஷயத்தை தெரிவித்தார். பாதுகாப்பு துறை தொடர்பான தரவுகளை நாம் இணையத்தில் பதிவேற்றம் செய்வது வழக்கம், அதை அனைவரும் பார்க்க முடியும். தற்போது பாகிஸ்தானுக்கும் எமக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் உள்ளன. எல்லை பகுதியில் பதட்ட நிலை உள்ளது. அதனால் பாதுகாப்பு துறை தணிக்கை செய்வதற்காக எமக்கு வழங்கும் தரவுகளை நாம் முன்பு போல இணையத்தில் பதிவேற்றம் செய்வதில்லை. ஏனென்றால் எமது தரவுகளில் ராணுவத்திடம் என்னென்ன பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்ற விவரங்கள் எல்லாம் எமது பதிவுகளில் இருக்கும். அந்த விவரங்களை பாகிஸ்தானோ சீனாவோ தெரிந்து கொள்வது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தானது. அதனால் தான் அப்படியான விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை நிறுத்திவிட்டோம் என்று தெரிவித்தார் இந்திய முன்னாள் பொது தணிக்கையாளர் ராஜீவ் மெக்ரூசி. அவர் இந்த பேட்டியை கொடுத்தது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு முதல் தினம் என்பதால் அவர் சிஏஜி என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும் பொது தணிக்கையாளர் பதவியிலிருந்து கூறிய கருத்தாகவே அது பார்க்கப்படும். அதாவது அதிகாரப்பூர்வமான கருத்து. இதைத்தான் சர்ச்சையாக்கியுள்ளது இந்தியாவின் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி இது பற்றி கருத்து தெரிவித்த போது, சிஏஜி என்பது எமது அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்ந்த பதவி, அதனால் நான் கடுமையான வார்த்தைகளில் விமர்சிக்க விரும்பவில்லை. சிஏஜி பதவி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து இருக்கிறது. இப்போது பாகிஸ்தானும் சீனாவும் பார்த்துவிடக் கூடாது என்ற காரணத்தால் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதை நிறுத்திவிட்டதாக சிஏஜி கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கும் எமக்கும் இடையே பகை இன்று நேற்றா தொடங்கியது, அதுவும் நீண்ட காலமாக இருக்கிறது. இணையம் பரவலாக்க பயன்பாட்டுக்கு வந்ததும் 15-20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போதுதான் முக்கிய தகவல்களை பதிவேற்றம் செய்வதை நிறுத்தினீர்களா? இதற்கு முன் தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் முக்கிய தரவுகளை சீனாவும் பாகிஸ்தானும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் பதிவேற்றம் செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கேள்வி சரி, அவரது கேள்வி எங்கே உதைக்கிறது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதிக காலம் ஆட்சி செய்தது அவரது கட்சியான காங்கிரஸ் கட்சி தானே? அப்படியானால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியமாக இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறாரா காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி?